செங்கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமி நேசனே, எமையின்றதில்லை வாழ் நடராஜனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ ஆழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருகநந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டு டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9655. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. இருப்பியல் வாஸ்துவின் துணையோடு எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய உச்சக்கட்ட விஸ்வரூப பிரம்மாண்ட வெற்றியை நீங்க கொடுத்துட்டு இருக்கிற அதி அற்புதமான இருப்பியல் வாஸ்து வல்லுநர் அம்மா நீங்க. நிச்சயமாங்கம்மா, இந்த இடத்துல வந்து இந்த இருப்பியல் என்கிற இந்த அரிய பொக்கிஷத்தை எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் திரு வளையாபதி ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அவரை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சொல்லுங்கம்மா. அம்மா நிச்சயமா, வாழ்க்கையில வந்து வெற்றி படிக்கட்டுகளை நாங்க ஏறி ஏறி போகணும்னாக்க, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த தடை கற்களை தகர் தெரியணும்னாக்க, வீட்டுல இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் எப்படி அமைக்கப்படணும்? நிச்சயமா, படிக்கட்டுகள் அப்படிங்கறதுல இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். அடிக்கடி நான் இதை சொல்றேன்னு யோசிக்காதீங்க. உங்க வீடு வந்து இப்ப நீ உதாரணத்துக்கு நம்ம வந்து வீட்டுக்குள்ள படிக்கட்டு அமைக்கிறோம்னா, மேற்கு மத்திய பகுதியில் அமைங்க, தெற்கு மத்திய பகுதியில் அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கமாக சொல்லிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் வந்து குறிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட மத்திய பகுதியில் தான் அந்த மேற்கு இருக்கா அப்படிங்கிறத டிகிரி வைஸ் செக் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த டைரக்ஷன்ஸை போட்டு பார்த்து, அப்போ அந்த இடம் மத்திய அதாவது மேற்கு மத்திய பகுதிங்கிறது எந்த இடத்துல வருது, ஒவ்வொரு வீட்டுக்கும் இது மாறும். அதாவது ட்ரூ நார்த் ஒரு வந்து சரியான வடக்கு திசையை நோக்கிய மனையாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு மாதிரி அமைக்கணும், அல்லது செவ்வகமாக இருந்தால் ஒரு மாதிரி. இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் மாறும்போதுல 15 டிகிரி 20 டிகிரி ரைட்டு திரும்பியோ லெஃப்ட்டு திரும்பியோ இருக்கும் பொழுதும் அந்த மேற்கு மத்திய பகுதிங்கிறதும் தெற்கு மத்திய பகுதிங்கிறதும் மாறுறதுக்கு ஒரு கார்னராக வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம நினச்சிட்டு இருப்போம் வடக்கு தெற்கு மத்திய பகுதியில் மேற்கு மத்திய பகுதியில் தான் நம்ம வந்து படிக்கட்டு அமைச்சிருக்கோம். அப்போ படிக்கட்டு அமைக்கும் போது அந்த அளவுக்கு வந்து அந்த ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வீட்டுக்குள்ள. அப்போ அது வந்து நமக்கு வந்து டைரக்ஷன்ஸில் நம்ம தவறு பண்ணும்போது அது வந்து பாதிப்புகளை கொடுத்துருது. சரியான திசையில் அமைக்கணும் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துக்கு டைரக்ஷன்ஸ், அந்த இடம் வந்து எந்த நிலையில் இருக்கு, ஒவ்வொரு திசையும் அந்த வீட்டுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு. நார்மலா பூமியின் லெவல் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வடக்கு தாழ்வா இருக்கணும்னு, அது போல அமைச்சிட்டு இந்த டைரக்ஷன்ஸும் நம்ம வீட்டுக்கு கிழக்கு எப்படி இருக்கு, எப்படி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, நமக்கு வீட்டுக்கு மேற்கு எந்த இடத்துல இருக்கு, நம்ம வீட்டுக்கு தெற்கு எங்க இருக்கு, வடக்கு எங்க இருக்குன்னு கவனமா பார்த்து அந்தந்த டைரக்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ரூம்ஸ் அமைக்கிறதும், படிக்கட்டுக்களை கவனமா தெற்கு மத்திய பகுதியிலும் மேற்கு மத்திய பகுதியிலும் டைரக்ஷன்ஸ் படி அமைக்கும் பொழுது நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி வெற்றி படிக்கட்டுகளை எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில அமைத்துக் கொள்ள முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசலாம், ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்? உங்க அன்பால நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க, எப்படி இருக்காங்க மேடம்? அம்மாட்ட பேசுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி. வணக்கம் மேடம். நற்பவி நற்பவி மேடம் சொல்லுங்க மேடம். உங்களால உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆரோக்கியமா நல்லா இருக்கிறது மேடம். உண்மையிலே நீங்க சொன்ன நம்பரு சுற்று எல்லா தடையும் உண்மையிலே எனக்கு அனுபவம் வருது மேடம். நீங்க சொன்னதுனால சூப்பரா இருக்கிறேன் மேடம். நானு மகிழ்ச்சிங்கம்மா. நன்றிங்கம்மா, பிரபஞ்சத்திற்கு நன்றி. சொல்லுங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்ககிட்ட பேசுறது. இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் கலரா இருக்கிறேன், உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம் மேடம். எனக்கு உண்மையிலே
சொல்லுங்க. எனக்கும் மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுறது. நீங்க வந்து எல்லா நம்பர்ஸ் சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சிறப்பா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க இந்த சொல்ற இந்த மகிழ்வு எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் யாரெல்லாம் நம்பர் எழுதிட்டு எழுதாம இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முன்னோடியா நீங்க இருந்திருக்கீங்க. நிச்சயமா எல்லாருமே இதை அனுபவிக்கணும் இந்த மகிழ்ச்சியை. சொல்லுங்கம்மா, ஃபாலோ பண்ணுங்களோ அப்ப வந்து எல்லாருமே நல்லா இருக்காங்க மேடம், இந்த உலகமே நல்லா இருக்கு மேடம். மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சிங்கம்மா, நன்றிங்கம்மா. சொல்லுங்கம்மா. மேடம் ஒண்ணுலங்க மேடம், எங்க வீட்டுல ட்ரிங்க்ஸ் சாப்பிடறாரு, அதுக்கு எதுக்குன்னா நம்பர் ஏதாவது சொல்லுங்க மேடம். நிச்சயமா மேடம், நிச்சயமா. இந்த இதுல வந்து நீங்க வந்து வீட்டோட கிழக்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. அது வந்து வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில என்ன இருக்கு, சுற்றுப்புற வாஸ்துல இந்த இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டை அமைச்சிக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு நிகழ்வுகள்ல இருந்துட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து விடை தெரியாம அலைஞ்சிட்டு அதுக்கு நிறைய நம்ம வந்து நம்ம தோல்விகளை அடுத்தடுத்து சந்திக்கிறத விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கவனமா வீட்டோட வாஸ்துவை இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு நிரந்தர தீர்வு உண்டு. இருந்தாலும் இப்ப நீங்க கேட்டதுக்கு உங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் இதை செஞ்சா நமக்கு ஒரு விடிவு வந்துருங்கிற நம்பிக்கைக்காகவும் இன்னைக்கு இப்ப சொல்ல போற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 2456 இந்த நம்பர் எழுதுங்க. குடிப்பழக்கத்திலிருந்து நிரந்தரமா விடுதலை ஆகிறதுக்கு இது வாய்ப்பு கிடையாது. உங்க வீடு வாஸ்துப்படி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த நம்பர் கொடுக்கும். இந்த நம்பரை தொடர்ந்து எழுத ஆரம்பிக்க நிச்சயமா இந்த இடத்துல ஒரு மாற்றம் வரும். அவரும் நீங்களும் சேர்ந்தே அந்த வாஸ்து பார்த்து நம்ம வீட்டை சரி பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைக்கு மாறக்கூடிய வாய்ப்பை இறையாற்றல் பிரபஞ்சம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில கொடுக்கும். நிம்மதியா இருங்கம்மா, நிச்சயமா மிக பிரம்மாண்டமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பை இறையாற்றல் உங்களுக்கு கொடுக்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ அம்மா. வணக்கம் அம்மா. பேசுறமா, பாரதி பேசுறமா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள். ரொம்ப ரொம்ப நன்றிமா உங்களுக்கு. எங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீங்க கேட்டு எங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கிறீங்கம்மா. அம்மா உங்களுடைய அன்பிற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் அம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்க ஆதரவு கொடுங்க. அம்மா கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. அம்மா வணக்கம்மா, இன்னைக்கு என் மகன் பிறந்த நாள்மா. இன்னைக்கு உங்க லைன் கிடைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. நீங்கள் சொன்ன எல்லாமே நானும் செய்துன்னு வரேம்மா. தேங்காய் தீபம் ஏத்தினாரன், நம்பிச்சு ஏத்தின்னு வரேன், நற்பவி சொல்லினாரன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த கட்டத்துக்கு தாம்மா வந்துன்னு இருக்கோம் நானு. நிச்சயமா நிறைவான நானும் ஒரு நிறைய குருமார்கள் கிட்ட கத்துக்கிட்டு அதை வந்து பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சுதான் உங்களுக்கு நான் இந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். நிச்சயமா எல்லாருமே வெற்றி பாதையை நோக்கி அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் இந்த நம்பர்ஸ், சுவிட்ச் வேர்ட்ஸ், இந்த தீப ஏத்திர விஷயங்கள் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். உங்க மகனுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. சொல்லுங்க. என் குழந்தைங்களுக்கு அதுதான்மா, என் மகனுக்கு நல்ல வேலை அமைஞ்சு கல்யாணம் ஆகணுமா. 30 வயசு ஆயிடுச்சு. கிழக்கு வடக்கு வாசல் தெரியுமா, இப்பதான் வந்தோம் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு, 3 மாசம் ஆகுது. சரிங்கம்மா. அதே போல அவனுடைய பழக்க வழக்கங்களும் சரியில்லைங்கம்மா. போன காலத்து சொன்ன போல ரெண்டாவது எங்க பொண்ணு நல்லா வாழ்ந்து நின்றாங்க, இப்போ வேலை விட்டு வந்துடுறேன்றாரு எங்க மருமகப்புள்ள. இது ரெண்டுத்துக்கும் ஒரு பதில் சொல்லுங்கம்மா. எனக்கு நான் உங்களை நம்பி கேக்குறேம்மா. நிச்சயமா, வாடகை வீட்டுக்கு இப்பதான் வந்திருக்கேன்னு சொல்றீங்க. இருப்பியல் அம்மா, இத்தனை சிரமங்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து இருப்பியல் வாசல இருக்குங்கம்மா. வாய்ப்பு இருந்தா அதுபடி ஒரு வாடகை வீடு பார்த்து அம்மா ஒரு கன்சல்டன்ட் வச்சு வீட்டை செலக்ட் பண்ணி அந்த வீட்டுக்கு மாறும் பொழுது 90 நாட்கள்ல உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு கிடைக்கும். இருந்தாலும் இப்போ வந்து நீங்க வந்து அந்த வாய்ப்புல இருக்கீங்களா என்னங்கறது எனக்கு தெரியாது. அதனால இப்போதைக்கு நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 7-8 ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏத்திட்டு, நெய் தீபம் 2 தீபம் ஏத்திட்டு கோவில 27 முறை ஆஞ்சநேயரை சுத்தி வாங்க. ராம் ராம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுத்தி வாங்க. 27 முறை சுத்திட்டு வாங்க. 9 வாரம் சுத்தும் போதே உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மாற்றம், ஒரு வீட்டை மாத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்போ இல்ல உங்க மகனோட வாழ்க்கையில ஒரு மாற்றமோ இல்ல மகளோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் நிச்சயமா இறையாற்றல் கொடுக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 7-8 குரு ஹோரையில சிறப்பான மாற்றம் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் வினோத்ங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். வினோத் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. அம்மா காலை வணக்கம்மா. காலை வணக்கம். காலை காலை வேளையில உங்களுக்கு லைன் கிடைச்சது மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. மகிழ்ச்சி. வினோத் சொல்லுங்க தம்பி.
அம்மா அம்மா இப்போ நாங்க வந்து 5 இயர்ஸ் முன்னாடி வீடு வாங்கினோம் கோயம்புத்தூர் பகுதியில கட்டின வீட்டுங்கம்மா கட்டின வீடு அது வந்து வாஸ்து வந்து சரியா பாக்கல பட் பாத்தீங்கன்னா அந்த அந்த டைம்ல வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்த்துட்டு காமிச்சு சரியா கன்சல்ட் பண்ணாம வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் வாங்கி இப்ப அந்த அந்த வீட்டுல வந்து 1 இயர் கூட எனக்குதான் சரியா இருக்க முடியும் எங்க அம்மாக்கு அம்மாக்கு கஷ்டம் அம்மாக்கு ரொம்ப படுக்க படுக்க ஆயிட்டாங்க அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கனால அப்புறம் எல்லாம் அப்ப ரெண்டு மூணு ஜோசிச்சு பாத்தனால என்ன சொன்னாங்க வேற வீடு மாத்திருங்க வீடு சரியில்லை உங்க ராசிக்கு பெண்ணு ராசிக்கு சரியில்லைன்னா ஆம்பளைகளை வெளியே போயிருவாங்க நாங்க அண்ணன் இருக்காங்கம்மா அப்பாவும் இருக்காரு நாங்க வந்து டிராவல்ஸ் சொல்லிருங்க அவங்க வெளியே போயிருவாங்க அவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு தான் வாட்டும் உங்க நீங்க வீட்டுல இருக்கனால உங்களுக்கு தான் வாட்டும் சொல்லிட்டாங்க சரி இப்ப 5 வருஷமா நாங்க வந்து வீடு வந்து போகிட்டுதான் குடுத்திருக்கோமா எங்களால அந்த போகிய பணம் இருந்தும் குடுத்து அந்த வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கு அப்புறம் அப்ப ஒரு இங்க ஒரு வாஸ்துக்காரர் கூப்பிட்டு போய் காமிச்சோம்மா அவங்க வீட பாத்தோன்னு சொல்லிட்டாங்க இந்த வீடு ரொம்ப மோசமா இருக்குங்க இருந்தா ஆளே இதாகும் ஏன்னா வீட்டுக்கு சுத்தி மூச்சை விட முடியாது இருக்கு சொல்லுங்கம்மா என்ன அந்த அளவுக்கு வீட்டுல என்ன காரணம் சொன்னாங்க அத சொல்லுங்க அது என்னன்னா வீட்டுல வந்து பின்னாடி ஓபனிங்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க வீடு வந்து பின்னாடி ஓபனிங் இருக்குமா பின்னாடி ஓபனிங் இல்லாம ஒரு ரவுண்ட் இல்லாம இருக்காமாங்க அவங்க வந்து இந்த ஸ்டேர்கேஸ் வந்து மாத்த சொன்னாங்க கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ண சொல்லிருக்காங்க கிழக்கு வாசலுமா தெற்கு கேட்டு கிழக்கு வாசலுங்க இப்ப அந்த வீட்டுக்கு போறதுக்கு நாங்க என்ன பண்ணணுமா யார என்ன மீட் பண்ணா கரெக்டான கன்சல்டேஷன் எங்களுக்கு வந்து அந்த வாக்குப்படி பண்ணிட்டு அந்த வீட்டை ஆல்டரேட் பண்ணிட்டு போனுங்க ஏன்னா வாங்கி 5-6 வருஷமா கஷ்டப்பட்டு லோன் தான் கட்டிட்டு இருக்கும் போது நீ அந்த வீட்டுக்கு நாங்க போக முடியாம இருக்குங்க சரிங்க வீட்டுக்கு அதாவது அந்த வீட்டு வீட்டுக்குள்ளயும் சரி வீட்டுக்கு வெளியிலயே கரெக்ஷன் பண்ணி அழகா ரிசல்ட் எடுக்க முடியும் அதாவது உங்களுக்கு வடக்கு தெற்கு காலி இடம் எவ்வளவு இருக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க வடக்குல காலி இடம் இருக்கா தெற்குல காலி இடம் இருக்கா அதாவது அந்த வீடு வந்து கரெக்டா 2.75 செண்ட்டுக்குமா 2.75 செண்ட்ல ஒரு ஒரு ரெண்டு மூணு டூ வீலர் நிறுத்துற மாதிரி கரெக்டா கச்சிதமா சின்ன வீடாங்க சரி பரவாயில்ல அதுல வந்து கரெக்ஷன் நிச்சயமா இருப்பியல் வாஸ்துபடி கரெக்ஷன் பண்ணி நீங்க அந்த வீட்டுக்கு குடி போற அளவுக்கு சரி செய்ய முடியும் ஆனா இடிக்க சொல்றது உடைக்க சொல்றது ஏதாவது இருந்தா நிச்சயமா நீங்க செஞ்சாதான் அந்த இடத்துக்கு நீங்க போய் குடியிருக்க முடியும் அதுக்கு உங்களுக்கு நிலல வந்து மாத்த சொன்னாங்கம்மா கிச்சன் நிலல கொஞ்சம் ஆல்டரேட் பண்ண சொன்னாங்க நிச்சயமா அது டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு பார்த்து அந்த கிச்சன்ல கூட அடுப்பெல்லாம் எங்க வைக்கணும் அப்படிங்கறத பார்த்து கரெக்டா பர்ஃபெக்டா வச்சிங்க அப்படின்னா இந்த சின்ன இடத்துல கூட நீங்க ரொம்ப அழகான நிம்மதியான ஒரு விஸ்வரூப வெற்றியாவுடன் கூடிய வாழ்க்கையா இருப்பியல் வாஸ்துவின் துணையோட வாழ முடியும் உங்களுக்கு அதுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா என்னோட நம்பர்ல கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க வாரம் ஒரு முறை நான் கோயம்புத்தூர் வந்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இருப்பியல் வாஸ்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ மேடம் வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க புவனேஸ்வரி ரமேஷ்குமார் பேசுறேன் மேடம் சரணா மேடம் ரொம்ப ரொம்ப உங்களை பேசுறதுக்கு எத்தனோ நாளா நான் ட்ரை பண்றேன் மேடம் போனாமா உங்களுடைய அன்பிற்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள் அம்மா சிரம் தாழ்ந்த நன்றிகள் நான் உங்களை பாக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவனாமா அம்மாட்ட உங்களுடைய கேள்விகள் கேளுங்க வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க நற்பவி மேடம் உங்களுக்கு கால் கடிக்கிறதுக்கு எனக்கு பெருமாளுடைய தர்சனம் கிடைக்கிற போல இருக்குதுங்க மேடம் மகிழ்ச்சிக்குமா நன்றி 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 சொல்லுங்கம்மா என் பொண்ணு ஒரு வீடு வாங்கிருக்குது மேடம் ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்ல அது 1 வருஷம் ஆயிடுச்சு பூமி பூஜை போட்டு அது தொடங்கவும் முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுமா அதாவது நீங்க இப்ப குடியிருக்கிற வீடு ரொம்ப நல்ல வீடா இருந்தாலும் அந்த புதுசா வாங்குற இடத்துல ஒரு வீடு கட்டி போறதுக்கும் தடையா இருக்கும் அல்லது நீங்க வாங்கி இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு வாஸ்துப்படி இல்லாம அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை காத்திருக்கிறதுனாலும் இந்த இயற்கை வந்து அந்த இடத்துக்கு நீங்க போறத தடை பண்ணும் அப்ப வீட்டை வந்து இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷன் பண்ணி அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு அமைச்சிக்கிறது உங்க மகளோட வாழ்க்கையில ஒரு சிறப்புகள் கொடுக்கிற அமைப்பா இருக்குங்கம்மா வாய்ப்பு இருந்தா இதை பண்ணுங்க திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா அந்த இடத்துல வந்து இருப்பியல் வாஸ்துப்படி வீடு அமைவதற்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி அம்மா நீங்க வந்து படிக்கட்டுகள் எந்த இடத்துல அமைக்கப்படணும் அப்படின்னு சொன்னீங்கம்மா இப்ப தவறான இடத்துல படிக்கட்டு இருக்கு அப்படின்னாக்க நாங்க என்னம்மா பண்றது நிச்சயமா தவறான அமைப்பு அப்படின்னா தவறான அமைப்புல இருந்தா நிச்சயமா அந்த படிக்கட்டை எடுத்துதாங்கம்மா ஆகணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 20-25 டிகிரி வந்து லெப்ட் திரும்பி இருக்கு ஒரு பில்டிங் ஒரு மனையோட அமைப்பு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம தெற்கு மேற்கு மத்திய பகுதியெல்லாம் படிக்கட்டு போடணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டிருப்பீங்க ஆனா அந்த 25 டிகிரி திரும்பி இருக்கிறத நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்
பாத்தீங்கன்னா நீங்க தென்மேற்குன்னு சொல்லி உங்க நீங்க நினைச்சிட்டு இருக்க அந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். ஆனா அது வந்து நிச்சயமா அது தென்மேற்கு அந்த பில்டிங்க்கு இருக்காது. இந்த மாதிரி தவறுகள் இருக்கும்போது அதாவது மேற்கு பகுதியில இருக்க மேற்கு மத்திய பகுதியில இருக்க வேண்டிய ஒரு படிக்கட்டு நீங்க வந்து தென்மேற்கு பகுதிக்கு மாத்தி அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம். இது போல அமைச்சா அந்த இடத்துல வந்து தென்மேற்கு பிரச்சனைகள் தென்மேற்கு பாதிப்புகள் இருந்தால் என்னென்ன விளைவுகள் இருக்குமோ அத்தனையும் அந்த படிக்கட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து அந்த படிக்கட்டை இடிச்சு எடுத்துட்டு அந்த டைரக்ஷன்ஸ் போட்டு பார்த்து அந்த வீட்டுக்கு எது வந்து மேற்கு மத்திய பகுதி அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி அந்த இடத்துல அந்த படிக்கட்டை அமைக்கும் பொழுது நிச்சயமா எந்த சூழ்நிலையில் எவ்வளவு பாதிப்புகளோட நம்ம வாழ்க்கை இருந்தாலுமே அதுல இருந்து படிப்படியா வெளியில வந்து ஆரோக்கியமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பை இருப்பியல் வாஸ்து நிச்சயமா கொடுக்குங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஆமா, நாங்க என்னதான் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கேத்தினாலும் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சாலும் கூட நாங்க நினைச்சது நடக்க மாட்டேங்குதேமா, அப்பதான் பூஜை அறை அமைப்புல ஏதாவது தவறு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கெட்டதை விளக்கி கேட்டதை தரக்கூடிய பூஜை அறை எப்படி இருக்கணும்? நிச்சயமா பூஜை அறை அப்படிங்கறது நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்கோம். வடமேற்கு தென்கிழக்கு பகுதிகளில் வாஸ்துப்படி அமைச்சிங்க. அப்ப வடமேற்கு உங்க வீட்டுக்கு எந்த திசையில இருக்கு அங்க டைரக்ஷன்ஸ் போட்டு பார்த்து கரெக்டா வந்து உங்களோட வடமேற்கு அப்படிங்கறது எந்த இடத்துல வருதுங்கிறத மார்க் பண்ணி அந்த இடத்துல அந்த பூஜை செல்ஃபியோ பூஜை ரூமையோ அமைச்சிக்கிறது. தென்கிழக்கா இருந்தா அதே போல தென்கிழக்கு கிழக்கு பகுதியில உங்களோட பூஜை அறைய டைரக்ஷன்ஸ் போட்டு பார்த்து பர்ஃபெக்டா அமைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பு. இதை பூஜை அறை எப்படியெல்லாம் வச்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம இப்ப அடுத்தது வரப்போற நம்மளோட வெள்ளிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமையிலே நம்மள யூடியூப்ல நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கு, நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரோக்ராம்ல இதை பத்தி தொடர்ந்து பேசுறேன். பூஜை அறை எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க அதையும் தொடர்ந்து பாருங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நீங்க சொல்றதை கேட்கும் போது வெள்ளிக்கிழமை எப்போ வரும்னு ஐம் வெயிட்டிங் அப்படிதான் சொல்ல தோணுது. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? நினைக்கிறேன் சன்யாவை ரொம்ப எனக்கு பிடிச்ச பொண்ணு சொல்லுவேன். அம்மா ரொம்ப நல்லாங்களா? உங்களுடைய அன்பால நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். முதல்ல பேசிட்டு இல்ல அம்மா கூட. நாலு அஞ்சு எழுதி சொல்லி இருந்தீங்க 54 முறை தினம் எழுதிட்டு இருக்கேன். அது நான் பேசி 4-5 மாசம் ஆச்சு. எனக்கு திருப்பியும் உங்ககிட்ட கேட்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுனேன். இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷங்க. சரி பரவாயில்ல. இது நம்பர்ஸ் எழுதுறீங்க, அதற்குண்டான ஆளுங்க வந்துட்டு இருக்காங்களா? வந்து கேட்டு விக்க முடியாத இருக்குங்களா, எப்படிங்க? ஆமா ஆமா, ரொம்ப நாளா வந்து கேட்டு முடியல. நான் போறதுக்குள்ள குழந்தைங்களுக்கு அப்படி சொல்லாதீங்க. நீங்க நல்லா தீர்காயலோட இருங்க. ஆனா அந்த பூமியை வந்து பூமியோட லெவல வந்து வாஸ்துப்படி மாத்தணுங்கம்மா. விக்கணும்னா கூட அந்த இடத்துல ஒரு வாஸ்து நமக்கு வந்து ஒரு பலன் கொடுக்கற மாதிரி அந்த பூமியோட லெவல. இப்ப நான் ரீசெண்டா கூட ஒரு இடம் விக்காம இருந்தது, அந்த பூமியோட லெவல வந்து வடக்கு தாழ்வா அமைச்சு கொடுத்தோம். இப்ப சேல் ஆயிடுச்சு முந்தானேத்திக்கு. அது மாதிரி இந்த நம்பர்ஸ் அப்படிங்கறது ஒரு அடிப்படை, உங்களுக்கு ஒரு மனமாற்றம். நம்மளால வந்து நம்ம இந்த கவலைகள்லாம் இல்லாம நம்ம நிலம் நல்லபடியா வித்துரும், நம்ம குழந்தைங்களுக்கு நல்லபடியா நம்ம பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பி வைக்கிறதுக்கு ஏதாவது ரேட் அதிகமா நம்ம சொல்லிட்டு இருக்கோமா, இல்ல வேற என்ன இதுல பிரச்சனை இருக்குங்கறத யோசிக்கணும். பூமியோட லெவல வடக்கு தாழ்வா அமைச்சிருங்க. கூடுதலா பழனி முருகன் வழிபாடு தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா நிலம் நீங்க நினைச்ச மாதிரி நல்லபடியா செயலாகி உங்க குழந்தைங்களுக்கு அந்த பணம் போய் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். இருந்தாலும் நீங்க இதுல கேட்கறதுனால இப்ப ஏற்கனவே சொன்ன நம்பர் தான் இந்த 1996211 47. இந்த நம்பர் மெராக்கிள் நம்பர், எல்லா விஷயத்துக்கும் பேசிக்கா அடிப்படையா அடிச்சு தூக்குற நம்பர்னு சொல்லலாம். அதனால இந்த நம்பரை எல்லாருமே ஞாபகமா எழுத ஆரம்பிங்க. அதாவது 54 முறை தொடர்ந்து எழுதுங்க. நிச்சயமா உங்களுக்கு நிலம் விற்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இது நிலம் அப்படிங்கிறதுனால சிகப்பு கலர்ல எழுதுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சீக்கிரமா சேல் ஆயிரும். பூமி வந்து வடக்கு பக்கம் தாழ்வா கொஞ்சம் செலவு பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி
அம்மா இன்னிலேருந்து 100 வருஷத்துக்கு நீங்க சூப்பரா இருப்பீங்க, அந்த 100 வருஷமும் நம்ம நிகழ்ச்சியை பார்ப்பீங்க, எங்களுக்கு கால் பண்ணுவீங்க, உங்க அன்பு கொடுத்துட்டே இருப்பீங்க, கவலையப்படாதீங்க. அழைப்பிற்கு நன்றி. அம்மா இங்க எல்லாருக்கான மேஜிக்கல் நம்பர்ஸ் என்ன சொல்ல போறீங்க? மேஜிக்கல் நம்பர் இருக்கிறதுலே டாப்பஸ்ட் நம்பர் 1996211147 சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த நம்பர் வந்து சீக்கிரமா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும்னா கூடுதலா 741 எழுதுங்க. அது வந்து இமீடியட்டா வந்து யூனிவர்ஸுக்கு ஒரு தந்தி மாதிரி போய் ரீச் ஆகும். இது வந்து இந்த விஷயம் வந்து இந்த மாதிரி எழுதுற விஷயத்துல உள்ள தடைகளை நீக்கக்கூடிய எண் அப்படின்னு சொன்னா 691 அந்த நம்பரை எழுதுனீங்கன்னா தடைகள் அதை எழுதிருங்க. 1996211147 அடுத்தது எழுதுங்க, அதுக்கு கீழே 741 எழுதுங்க. தடைகள் நீங்க உங்க என்ன விஷயத்துக்காக எழுதுறீங்களோ அந்த விஷயத்த ரீச் பண்ணுவீங்க, அது இமீடியட்டா நடக்கிற வாய்ப்பா பிரபஞ்சம் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அற்புதமா, நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி நற்பவி. நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் இன்னது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் வெள்ளி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்மளோட யூடியூப் சேனல்ல, புதுயுகம் டிவி யூடியூப் சேனல்ல நம்மளோட நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்த நிகழ்வுகள் எல்லாமே அதில் பேசிட்டு இருக்கேன். பார்த்து உங்க வாழ்க்கையில நீங்கள் அனைவரும் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நற்பவி. நன்றி. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.